ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் அஜ்மல். நான் வந்து இன்றைக்கி பாஸ்தா பண்ண போகிறேன். அது வந்து எப்படி பண்ண போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு இப்போ நான் ரெண்டு டொமேட்டோ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆனியன், ரெண்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு மல்லியிலே கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். எக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஒன்று. நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் பேஸ்ட் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பிரியாணி பொடி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு மிளகாய் பொடி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். 100 கிராம் பாஸ்தா எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் ஸ்டவ்வை ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணிவிட்டு இப்போ அந்த கடாயை தூக்கி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறேன். ஒரு தண்ணி கொதிக்கிட்டோம். 10 நிமிஷம் கழித்து தண்ணி கொதிக்கிட்டோம். ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். ரொம்ப க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வாட்டர் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த பாஸ்தாவை இப்போ உள்ள போட போறோம். பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம பாஸ்தா ரெடியாக வெந்துருச்சு. இப்போ இந்த பாத்திரத்தை தூக்கி இங்கே வைக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். இப்போ வந்து நான் வந்து ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஊத்திட்டேன். இப்ப நான் கொஞ்சம் பட்டை இலக்க எடுத்துக்கிறேன். இப்ப நம்ம உள்ள போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம ஆனியன் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம தாளிச்சுக்கலாம். தக்காளி போட்டுக்கிறேன். நல்லா வேகட்டும். நெக்ஸ்ட் ஜிஞ்சர் பேஸ்ட் ஃபார்ம் போட்டுக்கிறேன். நான் வதக்கிட்டுக்கிறேன். வீடு எங்க வருது? இப்போ நான் சில்லி போட்டுக்கிறேன்.
போட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து சில்லி பவுடர் போட்டுக்கிறேன், 2 ஸ்பூன். பிரியாணி பவுடர் 2 போட்டுக்கிறேன், 2 ஸ்பூன். நான் வந்து வதக்கி விட்டுக்கிறேன். நம்ம வந்து முட்டை ஊற்றிக்கலாம், எக்கு நம்ம ஊத்தியாச்சு. இப்போ நம்ம வதக்க விட்டுக்கலாம், நல்லா வெந்துக்கட்டும். நல்லா வதக்கணும். நம்ம இந்த பொடி போட்டுக்கலாம். நம்ம பாஸ்தா இப்போ போட்டுக்கலாம். இப்போ நம்ம வேலை கொடுக்கணும். இப்போ நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன், நான் நல்லா கிண்டி இப்போ எல்லாத்துக்கும் பிடிச்ச பாஸ்தா ரெடி.